வெல்கம் டு ஆச்சியின் அறுசுவை. இந்த வாரம் நம்ம ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட், கோதுமை அல்வா. கெஸ்டெல்லாம் வந்துட்டால் ரொம்ப சீக்கிரம் அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நெய் ஒரு சின்ன கப், கோதுமை மாவு ஒரு சின்ன கப், நாட்டு சக்கரை ஒரு கப். தேவையான அளவு எடுத்துக்கங்க. தேவையான தண்ணீர். இப்ப இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். pan வச்சாச்சு, இப்ப லைட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன கப் கீயை எடுத்து இந்த பேன்ல போட்டுக்கோங்க. ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். கீ வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஸோ நீங்கள் தாராளமாக கீ சேர்த்துக்கலாம். மூட்டு வலி, உடம்பு கை கால் வலிக்கெல்லாம் கீ ரொம்ப நல்லது. இந்த பேன் அந்த சைட் மாற்றியாச்சு, இப்போ கெட்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த கெட்டிலில் தண்ணி ஊற்றலாம். இந்த சின்ன கப்பில் 2 கப்பு, நம்ம எந்த கப்பில் வந்து கீ அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி இதில் ஊற்றிக்கணும். இப்போ அதே கப்பில் 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், அதை இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. இந்த நாட்டு சக்கரை தண்ணியில் கரைஞ்சா போதும். இப்போ நீங்கள் வந்து நாட்டு சக்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட எடுக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நான் என்னோடய ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் 1 கப்பு தான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் வேணும், அதனால 1.5 கப் எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணி வந்து அதே அளவு வச்சுக்கோங்க. நெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ 1 கப் கோதுமை எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் கோதுமை மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் காயிற நெய்யில் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை நல்லா கிண்டுங்க. கெட்டில வச்சிருக்க நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு தண்ணியில, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டிருங்க. கட்டி கட்டியாக நிற்கக்கூடாது, அதை நல்லா கிண்டிக்கங்க. இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்ப அடுப்பை நல்லா ஹை பண்ணிக்கங்க. அப்பப்போ சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. இது நல்லா கிண்டிக்கங்க. லம்ப்ஸே இருக்கக்கூடாது. இது லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் அது நல்லா திக்கு கலர்ல மாறணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டுங்க. இப்ப பாருங்க, பாத்திரத்தை விட்டு ஒட்டாம வருது. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கசியுது. இதுதான் கரெக்டான பதம். இதை கொஞ்சம் நல்லா கிண்டி அந்த பதம் வந்தோடனே இறக்கிடலாம் நம்ம. இப்போ நெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா சுருளை கிண்டிட்டு இதை கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த கப்பில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ இது ஒரு பிளேட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த கேஷ்யூஸை அதில் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இப்போ கேஷ்யூஸில் இதை டெக்கரேட் பண்ணிட்டோம். பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கோதுமை அல்வா செய்யறது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் இதை செய்யலாம். வீட்டில் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 மினிட்ஸ் மேகி மாதிரி இது வந்து 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஸ்வீட்டு. கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன ஸ்வீட் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்க வேணாம். டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறது இந்த கோதுமை அல்வா தாங்க. எல்லாருமே வீட்டில் கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். செட்டிநாட்டில் நாங்கள் வந்து ஆடிக்கூழ்னு ஒரு டிஷ் பண்ணுவோம், அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு இதோட சிமிலராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் அதுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.